தமிழகத்தில் இருபத்தாறு டோல்கேட்டுகளில் சுங்க கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டு அமலில் உடனே வந்தது சுங்க சாவடிக்கு ஏற்றவாறு ஐந்து முதல் பதினைந்து ரூபாய் வரை கட்டணங்களை உயர்த்தி கொள்ள ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் காணப்போகிறோம் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் வருகிற மூணாம் தேதி வரை ஊரடங்கு அமலில் உள்ளது இதனால் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி செல்வதற்கும் அவசர தேவைகளுக்காக மட்டும் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் இன்று முதல் ஊரடங்கு உத்தரவில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது மேலும் இன்று முதல் டோல்கேட்டுகளை திறந்து சுங்க கட்டணம் வசூலிக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது வருவாய் இழைப்பை சரி கட்டுவதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அரசு கூறியது ஆனால் ஊரடங்கால் ஒரு மாதத்திற்கும் மேலாக பொதுமக்கள் வருமானம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் சுங்க சாவடிகளை கட்டணம் வசூலிப்பது கடும் எதிர்ப்பை கிளப்பியது இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்பினரும் லாரி உரிமையாளர்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் இருபத்தாறு ஆறு டோல்கேட்டுகளில் சுங்க கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டு அமலில் வந்தது சுங்கச்சாவடிக்கு ஏற்றவாறு ஐந்து முதல் பதினைந்து ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர் தமிழகத்தில் மொத்தம் நாற்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைந்துள்ளன இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை சூரப்பட்டு வானகரம் நேமிலி வாணியம்பாடி சென்னா சமுத்திரம் கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட இருபத்தி ஆறு இடங்களில் சுங்கச்சாவடிகள் நேற்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமளிலானது மதுரவாயிலிருந்து தாம்பரம் செல்லும் பாதையில் உள்ள சுங்கச்சாவடியில் ரூபாய் ஐந்து ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்த திடீர் கட்டண உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் லாரி உரிமையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் கூறியதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதம் தேதிகளில் தமிழகத்தில் சுழற்சி அடிப்படையில் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படும் ஊரடங்கு உத்தரவால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டண உயர்வை அமல்படுத்த முடியவில்லை இந்நிலையில் நாடு முழுவதும் இன்று முதல் சுங்கச்சாவடி மீண்டும் இயங்குவதால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்தில் புதிய கட்டண உயர்வு அமலப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது இந்த கட்டண உயர்வை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி